வணக்கம். இது உங்கள் அறிவோம் ஆரோக்கியம் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் மூலிகை மகத்துவம் பகுதியில தினம்தோறும் வெவ்வேறு வகையான மூலிகைகளை பத்தி பாத்துட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு எந்த மூலிகையை பத்தி பாக்க போறோம் அப்படிங்கறத வைத்தியர் திரு ராஜசேகர் ஐயாவிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. இன்னைக்கு எந்த மூலிகையை பத்தி பாக்க போறோம் ஐயா? இன்னைக்கு நம்ம பாக்க போற மூலிகை தாழை. இந்த தாழை அப்படிங்கிற மூலிகை பொதுவா பெண்களுக்கு கூந்தலில் சூடிக்கொள்ளக்கூடிய ஒரு வாசனை மிகுந்த ஒரு மூலிகையாகும். இது நமக்கு மருத்துவ பயன் தரக்கூடியதாகவும் இருக்கின்றது. இதுல மருத்துவ பயன் தரக்கூடிய பாகங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, இதனுடைய தண்டு பகுதி, வேர் பகுதி நமக்கு நல்ல மருத்துவ பயன் தரக்கூடிய பாகங்கள். இதனுடைய மருத்துவ பயன்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, நம்மளுடைய உடலில் ஏற்படக்கூடிய இரத்த சோகையை போக்கக்கூடியது. நாக்கில் உமிழ்நீர் சுரப்பதற்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும். நாக்கு சுவை அறியாமை தன்மையை போக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. உடல் உஷ்ணத்தை குறைக்கக்கூடியது. தலைபாரம், தலைவலி, தலை சுற்றல் போன்ற நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்தது. பிடிப்புவாதம், நடுக்குவாதம், குளிர்வாதம், சுரம் போன்ற நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்தது. உடல் சூட்டினால் ஏற்படக்கூடிய அத்தனை வகையான நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்தது. தாதுவை பலப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்தது. நரம்பு மண்டலங்களை பலப்படுத்துவதற்கும் சுருங்கிய நரம்புகளை விரிவடைய செய்து நரம்பு தளர்ச்சியை போக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. உடலுக்கு நல்ல வலுவூட்டக்கூடிய ஒரு சிறந்த மூலிகை. புற உபயோகமாக பயன்படுத்தும் பொழுது சருமத்தில் வரக்கூடிய சகலவிதமான நோய்களையும் குணப்படுத்தக்கூடியது. பித்த ஆதிக்கத்தினால் நரம்பு மண்டலங்களில் ஏற்படும் பாதிப்பை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு சிறந்த மூலிகை. கண்களுக்கு நல்ல ஒளியூட்டக்கூடியது. பொதுவாக மொத்தத்தில் இது மூலிகை நமக்கு உடலுக்கு நல்ல வலு தரக்கூடியது. இப்போ இரத்த சோகை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இரத்த சோகை நோய் எதனால் வருது, யார் யாருக்கெல்லாம் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, இன்னைக்கு சிறு குழந்தை முதல் பெரியவர்கள் வரைக்குமே இந்த இரத்த சோகை நோயினால் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. அப்போ உடலில் தாதுக்களினுடைய ஆதிக்கம் குறையும் பொழுது அவர்களுக்கு அந்த இரத்த சோகை வருகிறது. இல்லைன்னா சத்துள்ள உணவுகள், ஆகாரங்கள் உட்கொள்ளாததின் காரணமாக அவர்களுக்கு இரத்த சோகை வருகிறது. சில குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, பிறப்பிலிருந்தே தாய்ப்பால் சரியாக கிடைக்காத குழந்தைகளுக்கு இரத்த சோகை வருவதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. இப்போ அந்த மாதிரி அந்த இரத்த சோகை வந்தவர்களுக்கு இந்த மூலிகையை கியாயம் வைத்து கொடுப்பதன் மூலமாக அவர்களுக்கு அந்த இரத்த சோகை போன்ற நோய்கள்லாம் குணமாயிடும். அதே போல் இரத்தத்தில் அந்த ஹீமோக்ளோபினுடைய அளவை கூட்டுவதற்கு இது நல்ல பயனுள்ளதாக இருக்கும். பெண்களுக்கு மாதவிலக்கு காலங்களில் அதிகப்படியான உதரப்போக்கு ஏற்படுவதன் காரணமாகவும் மேக வெட்டை காரணமாகவும் அவர்களுக்கு அந்த இரத்த சோகை வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அது போன்ற காலங்களில் இந்த வியாழத்தை பெண்கள் அருந்துவதன் மூலமாக அவர்களுக்கு அந்த இரத்த சோகை நீங்க பெறும். இப்போ வியர்வை பெருக்கி, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய உடற்பயிற்சி இன்மை காரணமாகவும் எந்த வேலையுமே செய்யாமல் வீட்டில் ரெஸ்ட்லேயே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவர்களுக்கு அந்த வியர்வை வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏதாவது உடற்பயிற்சி செஞ்சு வாக்கிங் அந்த மாதிரி போனால் தானே, இல்லைனா ஏதாவது ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் வியர்க்கும். அப்படி அந்த உடம்புலேருந்து வியர்வை வெளியில் வரலனாலே அதுவே ஒரு பெரிய நோயாக வந்துடும். சருமுனை வருவதற்கு காரணமாக அமைஞ்சிரும். இல்லைன்னா தோலில் வந்து அந்த அலர்ஜி, அதாவது எதை சாப்பிட்டாலும் அவர்களுக்கு ஒத்துக்கவே ஒத்துக்காது. அப்போ அந்த மாதிரி உடல்லிருந்து வெளியேற்றப்பட வேண்டிய அந்த வியர்வை கழிவுகள் வெளியேற்றப்படணும். அப்போ அந்த வியர்வை சுரப்பிகள்லாம் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா தூந்து போயிடும். அந்த வியர்வை சுரப்பிகள் எல்லாமே ரொம்ப சோர்ந்து போய் வியர்வை சுரப்பிகள் வேலை செய்யாது. அந்த மாதிரி இருக்கிறவர்களுக்கு இந்த தாழை மூலிகை நல்ல பயனுள்ளதாக இருக்கும். இதை அரைத்து மேலுக்கு உடல் முழுவதும் பூசிட்டு அந்த ஒரு அரை மணி நேரம் கழித்தோ அல்லது ஸ்டீம் பாத், இப்போல்லாம் நிறைய இடத்துல இருக்குது, இந்த ஸ்பா அந்த மாதிரி மசாஜ் சென்டர்லலாம் கூட அந்த மாதிரி ஸ்டீம் பாத் வச்சுருக்கிறாங்க. அந்த மாதிரி ஸ்டீம் பாத் எடுக்கும்பொழுது அவர்களுக்கு அந்த வியர்வை நன்றாக சுரக்க ஆரம்பிக்கும். வியர்வை சுரப்பிகளை தூண்ட செய்து நல்ல வியர்வை வந்ததுன்னா அவங்களுக்கு உடல் நல்ல ஆரோக்கியம் வந்துடும். அதே போல் சிறுநீர் பெருக்கி, இப்போ நம்ம சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய கோளாறுகள், அதில் ஏற்படக்கூடிய அந்த தொற்று நோய்கள், அதில் வரக்கூடிய வீக்கங்கள் அழற்சிகளையும் இது போக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. அதே போல் தாகத்தை தணிக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. பொதுவாக இதனுடைய மருத்துவ குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு நீர் சத்து உள்ள ஒரு மூலிகை. அதனால தான் நம்மளுடைய உடலில் நீர் பெருக்கியாக இருந்து நமக்கு வியர்வை பெருக்கிறது, சிறுநீரை பெருக்க செய்து நம்மளுடைய நாக்கில் உமிழ்நீரை சுரக்க செய்யக்கூடிய தன்மை வாய்ந்தது. இப்போ நம்ம நாக்கில் உமிழ்நீர் சுரந்தாதான்
நாம் சாப்பிடுகின்ற உணவை செரிப்பதற்கு பயனுள்ளதாக இருக்கும். அப்படி நமக்கு நம்ம உமிழ்நீர் சுரக்காத இருந்ததுனாக்கா நாம் உண்ணுகின்ற உணவு செரிக்காமலே வயிற்றுல தங்கிடும். அது வந்து அபான வாயு, அந்த நீர் குற்றல், இது போன்ற நோய் எல்லாம் வருவதற்கு காரணமாயிடும். அந்த வாயுனுடைய சீற்றம் அதிகமாச்சுனாக்கா பித்தம், மயக்கம், கிறுகிறுப்பு, நரம்பு தளர்ச்சி எல்லாம் வர்றதுக்கு அதுவும் ஒரு காரணமா அமைஞ்சிடும். அப்போ அந்த செரிமான தன்மையையும் நாக்குக்கு சுவை அறியும் தன்மையையும் நாக்கில் உமிழ்நீர் சுரப்பதற்கும் பயனுள்ளதாக இருக்கும். அதே போல கண்களுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது. இந்த மூலிகையை தலையில் தேய்த்து குளிப்பதன் மூலமாக தலை சுற்றல், தலைபாரம், நீர் சுருக்கு, நீர் குத்தல் போன்ற நீர் ஏற்றம் போன்ற நோய்கள் அனைத்தும் குணமாயிடும். இப்போ இந்த தாழை மூலிகையினுடைய தைலம் தயாரிப்பது எப்படி, அவை எந்தெந்த மாதிரியான நோய்களை குணப்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த தாழையை நம்ம மிக்சியில் போட்டுக்கிறோம். இதை நம்ம வந்து கல் உரல் இருந்ததுன்னா நம்ம அதே போல் பஞ்சு மாதிரி நம்ம இடிச்சுக்கூட பயன்படுத்தலாம். அதிமதுரம் சிறிதளவு, மரமஞ்சள் சிறிது, சடாமாஞ்சில் இரண்டு துண்டுகள், சதக்குப்பை சிறிதளவு, ஏலம் ஒரு நான்கு துண்டுகள், ஜாதிக்காய் ஒன்று, கிராம்பு சிறிதளவு, கரண்டி குடுங்க. இதில் பசும்பால் நம்ம ஒரு இரண்டு மூன்று கரண்டி பசும்பால் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த நல்லெண்ணெய அடுப்புல நம்ம சூடாக்கிக்கலாம். பொதுவாகவே தைலம் காய்ச்சும் பொழுது இந்த எள்ளு எண்ணெயை பயன்படுத்துவது மிகவும் நல்லது. ஏன்னா எள் அப்படின்னு சொல்லி சொன்னாலே நம்மளுடைய உடலுக்கு வலுவூட்டக்கூடியதும் நரம்பு மண்டலங்களுக்கு நல்ல வலு சேர்க்கக்கூடியதுமானது அந்த எள்ளு. அதே போல உடல் உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது அந்த எள்ளு. அதனால அந்த எள்ளு எண்ணெயை நம்ம பயன்படுத்துவது மிகவும் நல்லது. இதை சமையலில் சாப்பிடும் பொழுதும் நமக்கு நல்ல மருத்துவ பயன் தரக்கூடியது, உடலுக்கு நல்ல வலு கூட்டக்கூடியது. இதை நம்ம இந்த தைலம் காய்ச்சிரும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் நம்ம இந்த பஞ்சு போல் அரைச்சி வச்சிருக்கக்கூடிய இந்த மூலிகையை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச உடனே பார்த்தீங்கன்னா நல்ல வாசனை வரும். இதை நம்ம இதில் போடுவோம். கரண்டி
இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா நம்ம அந்த ஈரத்தன்மை குறைஞ்சி தைலம் பதத்துக்கு வருங்க, தண்ணீர் மாதிரி வந்துருச்சு. இந்த பதத்தில் நம்ம வந்து இதை தைலமாக காய்ச்சிக்கணும், நல்ல ஒரு வாசனையாக நறுமணமாக இருக்கும். இப்போ எத்தனையோ நம்ம கடையில் எவ்வளோதான் விலை கொடுத்து வாங்கினாலும் இந்த மாதிரி ஒரு தரமான பொருள் நமக்கு கிடைக்கிறதில்ல. ஏன்னா இதை நம்ம வீட்லேயே நம்ம சொந்தமாக நம்ம தயாரிக்கும்போது நமக்கு மனதுக்கு ஒரு நிம்மதியாகவும் நம்ம தயாரிச்சோங்கிற ஒரு திருப்தி இருக்கும். நமக்கு இதை பயன்படுத்தும் போது எல்லாருக்கிட்டே நம்ம பெருமையாக கூட சொல்லிக்கலாம், இதை நாங்களே காய்ச்சினோம் அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம இதை வடிகட்டிக்கலாம். இப்போது இந்த தாழை தைலம் தயாராகிடுச்சு. இந்த தைலத்தை தலைக்கு தேய்த்து கொள்வதன் மூலமாக தலை சம்பந்தப்பட்ட நோய்கள் அனைத்தும் குணமாயிடும். தலையில் வரக்கூடிய இந்த முடி உதிர்தல், பொடுகு சம்பந்தப்பட்ட நோய்கள், தலைபாரம், நீர்க்குத்தல் போன்ற நோய்கள் அனைத்தும் குணமாயிடும். ஒத்தடம் கொடுப்பதற்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும். அதே போல் மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வலி, கீழ் சம்பந்தப்பட்ட வாதங்கள், பக்கவாதங்களுக்கு இது நல்ல பயனுள்ள தைலமாக இருக்கும். ரொம்ப நன்றி ஐயா. இன்றைக்கு மூலிகை மகத்துவம் பகுதியில தாழை அப்படிங்கிற மூலிகைய பத்தி நிறைய விஷயங்கள் பார்த்தோம். இதே மாதிரி நாளைக்கு வேற ஒரு மூலிகைய பத்தி தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.